வணக்கம் தமிழக மக்களுக்கு இன்று ஒரு முக்கிய செய்தி கரோனா இரண்டாம் தவணை நிவாரணம் மளிகை தொகுப்பு இன்று முதல் டோக்கன் விநியோகம் செய்யப்படுகிறது ஏற்கனவே ரெண்டாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரணத் தொகை வழங்கிட்டாங்க மீதி இரண்டாயிரம் ரூபாய் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினாலு வகையான மளிகை பொருட்களும் இலவசமாக தரதா சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முக்கிய செய்திகள் மற்றும் ரேஷன் அட்டை சலுகைகளை உடனுக்குடன் நம்ம சேனலில் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் கரோனா இரண்டாவது தவணை நிவாரணத் தொகையாக ரூ ரெண்டாயிரம் பதினாலு வகை மளிகைப் பொருட்களை வழங்குவதற்கான டோக்கன்கள் வெள்ளிக்கிழமை ஜூன் பதினொன்றாம் தேதி முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளன இந்த டோக்கன்களை வீடு வீடாக விநியோகம் செய்ய உணவுப் பொருள் வழங்கல் துறை ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது தமிழகத்தில் ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா இரண்டாவது தவணை நிவாரணமாக ரூ ரெண்டாயிரம் அளிக்கப்பட உள்ளது இத்துடன் பதினாலு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் விலையில்லாமல் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தை ஏற்கனவே முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த மூணாம் தேதி தொடங்கி வைத்தார் இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து நியாய வலைக்கடைகளில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது முன்னதாக நியாய விலைக் கடைகளில் கூட்ட நெரிசல் இல்லாமல் மளிகை பொருள் தொகுப்பு மற்றும் நிவாரண நிதியை பெற்றுக் கொள்வதற்கான டோக்கன்கள் வெள்ளிக்கிழமை முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளது நாளொன்றுக்கு இருநூறு குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலைக்கடைகளுக்கு வரும் வகையில் டோக்கன்கள் அளிக்கப்படுகின்றன ஏற்கனவே முதல் கட்டமாக கரோனா நிவாரணத் தொகையாக இரண்டாயிரம் வழங்கப்பட்டது இத்தொகையை சுமார் ரெண்டு புள்ளி ஏழு கோடி பேர் பெற்றுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாவது தவணையாக கரோனா நிவாரண தொகை அளிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடத்தக்கது அதாவது ஏற்கனவே ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம வழங்கியிருக்காங்க மீதி இரண்டாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதியாக இன்று முதல் பார்த்திங்கன்னா டோக்கன் விநியோகம் நடைபெற்று வருகிறது இன்னையிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் பதினாலு வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நாளைக்கு இரநூறு பேருக்கு மட்டும்தான் டோக்கன் வழங்கியிருக்காங்க கூட்ட நெரிசல் இல்லாமல் கொரோனாவை தடுக்கும் வகையிலையும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்